வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியத்திற்கு வித்திடும் யோகா சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. 6வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று பரவல் நிலை குறித்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டோருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. இந்திய சீன எல்லை விவகாரம் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. ஜம்மு காஷ்மீர் இருவேறு தாக்குதல் சம்பவங்களில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்திய ராணுவம் நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2532. சென்னையில் 1493 பேருக்கு தொற்று உறுதி. விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாள் குறித்து மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய உரையுடன் இந்தியாவில் யோகா தின கொண்டாட்டங்கள் தொடங்கின. சர்வதேச 6வது யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சியில் உரையாற்றினார். 6வது சர்வதேச யோகா தினத்தை அசாதாரண சூழ்நிலையில் வீட்டிலிருந்தபடியே கொண்டாடி வரும் சூழ்நிலையில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள பல்வேறு சவால்களுக்கு பல பரிமாண விடைகளை தரவல்லது யோகா என்று பிரதமர் கூறினார். ஆரோக்கியமான புவியின் தேடலை அதிகரிக்கும் வல்லமை பெற்றது யோகா. அது ஒற்றுமையை போற்றுவதுடன் மனிதநேயத்தின் மாண்புகளை ஒன்றிணைக்கிறது. பாரபட்சம் பார்ப்பதில்லை. இனம், வண்ணம், பால், நம்பிக்கை, தேசம் என்ற எல்லைகளை கடந்தது. யார் வேண்டுமானாலும் யோகா பயிற்சியில் ஈடுபடலாம் என்றும் பிரதமர் கூறினார். நாம் நமது நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் உறுதி செய்தால் சுகாதாரமான மகிழ்ச்சி நிறைந்த மனிதகுலத்தை இந்த உலகம் காணும் நாள் தொலைதூரம் இல்லை என்ற அவர், இதை சாத்தியமாக்குவதில் யோகா நமக்கு நிச்சயம் உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். யோகா அட் ஹோம் அண்ட் யோகா வித் ஃபேமிலி தய் ஹுயே. ஆஜ் ஹம் சப் சாமூஹிக் காரியக்ரமோ சே தூர் ரஹ்கர் கர் மே ஹி அப்னே பரிவார் கே சாத் மில்கர் யோக கர் ரஹே பச்சே ஹோ படே ஹோ யுவா ஹோ பரிவார் கே புஜுர்க் ஹோ சபி ஜப் ஏக் சாத் யோக கே மாத்யம் சே ஜுட்தே ஹே தோ பூரே கர் மே. யோகா நம்மை ஒருங்கிணைக்கிறது. அது தொலைவுகளை தொலைக்கிறது. கொரோனா தொற்று பரவலின் அசாதாரண சூழலில் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் மை லைஃப் மை யோகா வீடியோ பிளாகின் போட்டியில் கலந்து கொண்டிருப்பது யோகா மீதான ஆர்வம் எந்த அளவிற்கு பரவியுள்ளது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள், முதியோர் என அனைவரும் யோகா என்ற பெயரில் ஒன்றிணைவதால் வீட்டில் ஒரு ஆற்றல் பிறக்கிறது என்றும், இதனாலேயே இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் உணர்வு பூர்வமான யோகா தினமாகவும் அமைந்துள்ளது என்றும், குடும்ப உறவுகளின் மேம்பாட்டையும் இது உறுதி செய்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா தொற்று நமது சுவாச மண்டலத்தை தாக்குகிறது. அந்த சுவாச மண்டலத்தை வலுவாக்குவது பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சியாகும் என்றார் அவர். பிராணாயாம பயிற்சியை உங்கள் அனுதின உடற்பயிற்சி திட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்றும், வழக்கமான பிராணாயாம பயிற்சியுடன் புதிய வழிமுறைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் பிரதமர் மக்களை கேட்டுக்கொண்டார். COVID-19 வைரஸ் ஹாஸ்தோர் பர் ஹமாரே ஸ்வசந்தந்திர யானி கி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பர் அட்டாக் கர்த்தா ஹை.
हमारे रेस्पिरेटरी सिस्टम को स्ट्रांग करने में जिससे सबसे ज्यादा मदद मिलती है वो है प्राणायाम। प्राणायाम याने एक प्रकार से ब्रीथिंग एक्सरसाइज है। सामान्य तौर पर अनुलोम विलोम प्राणायाम ये एक प्रकार से पॉपुलर भी हैं, आप भी जानते हैं और लोग भी जानते हैं, करके भी दिखाते हैं, ये प्रभावी भी है। लेकिन प्राणायाम के अनेक प्रकार है। इसमें शीतली है, कपालभाति है, भ्रामरी है, भस्त्रिका है, बहुत है, अनगिनत है। अब तो नए नए जुड़ते भी चले जा रहे हैं। லட்சிய மனிதன் என்பவன் யாருமற்ற இடத்திலும் இயக்கம் நிறைந்தவனாக தீவிர இயக்கம் நிறைந்த இடத்திலும் அமைதி கொண்டவனாக இருப்பான் என்றார் சுவாமி விவேகானந்தர். எந்த நபருக்கும் யோகா போன்ற பயிற்சிகளால் வாய்க்கக்கூடிய சிறந்த திறன் இது என்றார் பிரதமர். யோகா என்பதே சமத்துவம் எனப்படுகிறது, அதாவது உணர்வுகளின் சமத்துவம், எங்கும் எதிலும் பொருந்தக்கூடிய தன்மை, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, மகிழ்ச்சி நெருக்கடி என எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாமல் ஒரே மாதிரியாக உறுதியுடன் இருக்க வைக்கக்கூடியது யோகா என்று பிரதமர் புகழ்ந்துரைத்தார். யோகா என்பது நமது செயல்பாட்டின் திறன் என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் விளக்கியுள்ளார் என்றார் பிரதமர். அளவான உணவு, போதுமான விளையாட்டு, தேவையான உறக்க பழக்கம் மற்றும் உங்கள் வேலைகளையும் கடமைகளையும் சரிவரச் செய்வதே யோகாவாகும் என்றும் கூறினார். ஒரு சிறந்த குடிமகனாக நாங்கள் ஒரு குடும்பமாகவும் சமூகமாகவும் ஒற்றுமையாக முன்னேறுவோம். வீட்டிலேயே யோகா குடும்பத்துடன் யோகாவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்ற முயற்சிப்போம். நாங்கள் நிச்சயமாக சாதிப்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் பிரதமர் உறுதிபட கூறினார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் யோகா பயிற்சியை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள யோகா தின வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் தொன்மை வாய்ந்த விஞ்ஞான யோகா கலை உலக நாடுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள கொடை என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உடலின் வலிமைக்கும் மனதின் வலிமைக்கும் யோகா கலை மிகவும் அவசியமானது என்றும் மக்கள் இதனை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனவளத்திற்கும் உடல் நலத்திற்கும் யோகா கலை இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள இந்த சவாலான சூழ்நிலையில் உடல் வலிமைக்கும் மன உறுதிக்கும் யோகா கலை மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் இன்று தமது இல்லத்தில் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு யோகா கலையின் அவசியத்தை வலியுறுத்தினார். லடாக்கில் 18,000 அடி உயரத்தில் மைனஸ் டிகிரி குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய வீரர்கள் இன்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர்.
தலைநகர் தில்லியில் நிலவி வரும் கொரோனா சூழ்நிலை குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று மாலை ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். தில்லியில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 3630 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதுவரை தில்லியில் 56,746 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 27,741 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் லடாக் எல்லைப்பகுதியில் நிலவி வரும் சூழ்நிலை மற்றும் தயார் நிலை குறித்து அவர் விவாதித்தார். நிலம், வான் மற்றும் கடல் பகுதிகளில் சீன படையினரின் நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக கண்காணிக்குமாறு முப்படை தளபதிகளிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லைப்பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்துமீறினால் அவர்களுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எல்லையை பாதுகாப்பதில் மேற்கொள்ள வேண்டிய வெவ்வேறு அணுகுமுறை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையே ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வரும் 24 நடைபெறவுள்ள வெற்றி தின பேரணியில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மாஸ்கோ புறப்படுகிறார். இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் 75வது ஆண்டு தின கொண்டாட்டத்தை ஒட்டி நடைபெறவுள்ள பேரணியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா சீனா இடையே உள்ள 3500 கிலோமீட்டர் தொலைவிலான எல்லைப்பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை விவகாரம் எழுந்த நிலையில் கடந்த 6 வாரங்களாக இருதரப்பினரும் அங்கு முகாமிட்டுள்ளனர். பின்னர் கடந்த 15ஆம் தேதி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 76 வீரர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் சீன ராணுவம் தங்கள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு குறித்து இதுவரை தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை சீன ராணுவத்தினரின் அத்துமீறலை தடுக்கும் வகையில் அங்கு ஏற்கனவே முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் தாயகத்திற்கு அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வாஷிங்டனிலிருந்து 215 இந்தியர்களுடன் தில்லிக்கு விமானம் புறப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், வந்தே பாரத் 3வது திட்டத்தின் கீழ் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த மாதம் தொடங்கிய இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 2,50,087 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வந்தே பாரத் இயக்கம் மூலம் இந்தியர்களை அழைத்து வரும் பணி கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் 3வது திட்டத்தின் கீழ் 550 விமான சேவைகள் மூலம் இந்தியர்கள் தாயகம் அழைத்துவிடப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக 2 வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகர் அருகே ஜரிபால் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு சென்றனர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். முன்னதாக புல்காம் மாவட்டத்தில் உள்ள லிக்திபோரா என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தீவிரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான். சம்பவ இடத்திலிருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வானில் இன்று நிகழ்ந்த அபூர்வ சூரிய கிரகணத்தை மக்கள் கண்டுகளித்தனர். அப்போது சூரியன் நெருப்பு வளையம் போல் தென்பட்டது. பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. ஆனால் சூரியனை விட சந்திரன் அளவு சிறியது என்பதால் சூரியனை அதனால் முழுவதுமாக மறைக்க முடியாது. இதனால் சூரியன் ஒரு வளையம் போலவும் அதனைச் சுற்றியும் ஒளிக்கீற்றும் தெரிந்தது. இதனை கங்கண சூரிய கிரகணம் என்று அழைக்கின்றனர். தமிழகத்தில் காலை 10:22 மணி அளவில் தொடங்கிய சூரிய கிரகணம் பிற்பகல் 1:41 மணிக்கு நிறைவடைந்தது. இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் இந்த சூரிய கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது.
சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு 89 லட்சத்தை தாண்டியது. இந்நிலையில் இதுவரையில் ஒட்டுமொத்த பாதிப்பு 89,39,336 அதிகரித்துள்ளது. இதுவரையில் நோய் தொற்று காரணமாக 4,67,133 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 47,52,782 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,30,769 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் இதுவரை 121,983 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு 973,55 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் 10,70,139 பேர் பாதிக்கப்பட்டு 50,058 பேர் உயிரிழந்துள்ளனர். 543,186 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 584,680 பேர் பாதிக்கப்பட்டு 8,111 பேர் உயிரிழந்துள்ளனர். 339,711 பேர் குணமடைந்துள்ளனர். இந்திய அளவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 55.48% அதிகரித்திருக்கிறது. நாடு முழுவதும் 227,756 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 190,730 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இதுதான் அதிகபட்ச எண்ணிக்கையாகும். கடந்த 24 மணி நேரத்தில் 15,413 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 13,254 பேர் நோய் தொற்று உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இந்தியாவில் உயிரிழந்தவர்களின் விகிதம் 3.22% உள்ளது. மகாராஷ்டிராவில் 128,250 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 64,153 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 5,984 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் செயல்படும் லக்னோவில் உள்ள மத்திய மருத்துவ மற்றும் நறுமண மூலிகைகள் நிறுவனம் தேசிய அளவில் மூலிகை புகைப்பட போட்டியை அறிவித்துள்ளது. இயற்கை வளம் செறிந்த இந்தியாவில் சுமார் 18,000 பூக்கும் தாவரங்கள் உள்ளன. இதில் 7,000 அதிகமான தாவரங்கள் மருத்துவ பயன்பாடு கொண்டவை என்று இந்திய மருத்துவ முறைகளின் நூல்களிலும் ஆவணங்களிலும் நாட்டார் வழக்காறுகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்திய மருத்துவ தாவரங்கள் தகவல் தரவு தொகுப்பின்படி 7,263 தாவரவியல் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. தமிழரின் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவ முறையில் மட்டுமே 2,559 தாவரவியல் பெயர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 1,840 மூலிகை தாவரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மூலிகை என்ற உடனேயே மலையும் காடும் தான் நமது நினைவுக்கு வரும். ஆனால் ஒரு கிராமத்தில் சுமார் 120 மூலிகை தாவரங்கள் உள்ளன என்பது நமக்கு ஆச்சரியமான தகவலாகவே இருக்கும். கிராமத்தின் இந்த மூலிகைகள் தான் கிராம மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியதோடு நீண்ட ஆயுளையும் கொடுத்தன. மூலிகைகளை அடையாளம் காணவும் அவற்றின் மருத்துவ பயன்பாட்டை அறிந்து பயன்படுத்தவும் நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இன்று வாழ்க்கை முறை மாற்றமும் உணவு முறை மாற்றமும் நம்மை மூலிகைகளிடமிருந்து அந்நியப்படுத்திவிட்டன. இப்போது கொரோனா தொற்று பரவல் சூழல் நம்மை மீண்டும் பாரம்பரியமான முறைகள் மீது நமது பார்வையை திருப்பியுள்ளது. இந்த சூழலில்தான் மத்திய மருத்துவ மற்றும் நறுமண மூலிகைகள் நிறுவனம் தேசிய அளவில் மூலிகை புகைப்பட போட்டியை அறிவித்துள்ளது. இந்த புகைப்பட போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த பொழுதுபோக்கு புகைப்பட கலைஞர்களும் தொழில்முறை புகைப்பட கலைஞர்களும் கலந்து கொள்ளலாம். வயது வரம்பு கிடையாது. போட்டியின் மைய கருத்து உங்கள் மருத்துவ நறுமண தாவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாகும். ஒருவர் ஒவ்வொரு பிரிவிலும் 3 புகைப்படங்களை போட்டிக்கு அனுப்பலாம். உள்நாட்டு மூலிகைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். புகைப்படத்தை pc@cimap.rec.in என்ற மெயிலுக்கு அனுப்ப வேண்டும். போட்டிக்கு படங்கள் அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. விருது பெற்ற புகைப்படங்களை நிறுவனம் விளக்க பிரசுரங்களில் பிரச்சாரத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளும்.
மூலிகைகள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் அதன் மருத்துவ குணத்தை அறிந்து பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த புகைப்பட போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற புதுச்சேரி அரசின் இந்திய மருத்துவ முறை மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தின் ஒருங்கிணைப்பு அலுவலர் டாக்டர் எஸ் இந்திரா கூறுகிறார். இந்த மூலிகைகளானது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். பொதுவாக மனிதர்களில் நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணீர நோயை குணப்படுத்தக்கூடிய கீழாங்கண்ணி, பெயர் நோய்களை குணமாக்கும் கரிசலாங்கண்ணி, அதே போன்று சிறுநீர கற்களை வெளியேற்றும் சிறுகண் பிழை, உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய சீர்தில் நிலவிவு போன்ற எண்ணற்ற மூலிகைகள் நம்மை சுற்றி காணப்படுகின்றன. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்பது காற்று அதிக அளவு ஆக்சிஜனை கலக்க செய்யக்கூடிய மரங்களான அரச மரம், புங்க மரம், மூங்கில் மரம் போன்ற எண்ணற்ற மரங்களும் நமக்கு பயன்படுத்த முடிகின்றது. இவ்வாறு நமக்கு பயந்தரக்கூடிய மூலிகைகளை கண்டு உணர்வு பொருட்டு இந்த புகைப்பட போட்டியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்பட போட்டியானது தொழில்முறை புகைப்பட கலைஞர்கள் மட்டுமல்லாது பொழுதுபோக்கிற்காக புகைப்படம் எடுக்கும் அனைவரும் கலந்து கொள்ளலாம். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள பாரம்பரிய வைத்தியரும் கிராமப்புற தாவர வல்லுநருமான பா செல்வம் கிராமங்களில் உள்ள எண்ணற்ற மூலிகைகளை அடையாளம் காணவும் பயன்படுத்தவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த புகைப்பட போட்டி உதவும் என்கிறார். மத்திய அரசு மருத்துவம் மற்றும் நறுமண தாவரங்கள் குறித்த விழிப்புணர்வு போட்டியை நடத்திக்கின்னு வராங்க. அதில் கலந்துக்கினு அதை பரிசுகளை பெறுறதுக்கான முயற்சிகளை செய்யுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவம் மற்றும் நறுமண தாவரங்கள் குறித்த புகைப்பட போட்டியை மத்திய மருத்துவம் மற்றும் நறுமண தாவரங்கள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த போட்டியில் நானும் பங்கேற்கிறேன், நீங்களும் பங்கேற்கலாம். மத்திய மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள் நிறுவனம் இந்த போட்டோகிராஃபி காம்படிஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஆள் வந்து மூணு போட்டோகிராஃப் வந்து அனுப்பலாம். அதோட லாட்டின் நேம் பிளஸ் இங்கிலீஷ் நேம் ரெண்டும் மென்ஷன் பண்ணி 30 வேர்ட்ஸில் அதோட பயன்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இதுதான் ஃபோட்டோகிராஃபியோட ரூல். இதுக்கு கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. 5,000, 3,000, 2,000 மற்றும் 1,000 கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. நான் இந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் கலந்துக்கிற போகிறேன், நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இயற்கையோடு இணைஞ்சு வாழணுன்ற உண்மையை இந்த கொரோனா காலத்து ஊரடங்கு நமக்கெல்லாம் உணர்த்திருக்கு. அந்த வகையில் மருத்துவ தாவரங்கள் பற்றிய பயன்கள் விழிப்புணர்வை நமது இளைய தலைமுறைகள் தெரிஞ்சிக்க இந்த புகைப்பட போட்டி ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஒரு புகைப்பட கலைஞனாக நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன். நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நமது பாரம்பரியம் மிக்க மருத்துவ தாவரங்களுடைய விழிப்புணர்வை நமது மக்களுக்கு ஏற்படுத்தலாம். வாங்க. புதுக்கோட்டையில் கொரோனா வைரஸ் வடிவில் தங்கத்தில் தயாரிக்கப்பட்ட ஜிமிக்கி கமல் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களிடம் அச்சம் இருந்த போதிலும் கொரோனாவை வைத்து பல்வேறு வியாபாரங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் புதுக்கோட்டையில் நகைக்கடை நடத்தி வரும் ஒருவர் கொரோனா வைரஸ் வடிவில் 2 கிராம் முதல் 4 கிராம் வரை ஜிமிக்கி கமல் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். திருச்சியில் 1 மணி நேரத்திற்கு மேல் பகுதி சூரிய கிரகணம் தென்பட்டது. திருச்சியில் காலை 10:14 தொடங்கிய சூரிய கிரகணம் 11:32 வரை நடைபெற்றது. திருச்சி கேகே நகர் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியர்கள் இணைந்து சூரிய கிரகணத்தை காண்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் சூரிய கிரகணத்தை கண்டுகளித்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் முருகன் யோகா பயிற்சி மேற்கொண்டார். சென்னையில் உள்ள அவரது வீட்டில் யோகாவை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று காலை அவர் யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டார். செய்திகள் தொடர்கின்றன. நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 292 பேருக்கு காளான் வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் 292 பேருக்கு செல்லூர் பகுதியில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது.
பயிற்சி குறித்து பேசிய வேளாண் உதவி இயக்குநர் லாரன்ஸ் பிரபு, கொரோனா ஊரடங்கு காலத்தில் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக காளான் வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறினார். காளான் வளர்ப்பு தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்தி வருவதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இந்த வைக்கோலெல்லாம் வேஸ்ட்டாக அங்கங்கே வயல்கள் எல்லாம் விழுகுது. அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி அதை காளானை வளர்க்குறது, அதை வளர்த்து எப்படி நாங்கள் வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டுங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியை கொடுத்த மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக இந்த காளான் வளர்ப்பு பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியின் மூலமாக வைக்கோல் வச்சு விவசாயத்தில் மாற்று வழி என்னமா செய்ய முடியும் அப்படிங்கிறத, விவசாயத்தை நெல் மட்டுமே போட்டுட்ருக்கோம் நாங்கள்லாம், அதனால் மாற்று வழி காளான் வளர்ப்பு பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியின் மூலமாக நாங்கள் தொழிலை மேம்படுத்தி மகளிர் சுய உதவிக்குழு இல்லை எங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள் மூலமாக நாங்கள் தொழில் மேம்படுத்துறதுக்காக இந்த பயிற்சியில் கலந்துருக்கோம். இந்த பயிற்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பயிற்சியாக இருக்கிறது. வீணாக போன வைக்கல் அதில் வந்து காலம் வளர்த்த மனுஷராகலாம், அதுக்கு வர்றதுக்கு வழி கிடைக்கும், நல்லா நம்மளுக்கும் உதவியாக இருக்கும்னு சொல்லி பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து நாங்கள் மனுஷராக வர்றதுக்கு வாழ்க்கைக்கு துணையாக உதவியாக இருக்கும். நாங்கள் எது வேஸ்டாகிற வைக்கலாம் எப்படி பயன்படுத்துறது, அதுலேருந்து எப்படி நீங்கள் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காளான் வளர்த்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நாங்கள் பெருக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த பயிற்சியில் நாங்கள் நிறைய கற்றுட்ருக்கோம். இது வச்சு எங்கள் வாழ்க்கைய தரத்தை நாங்கள் உயர்த்திக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லை, அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து வீணாக போன வைக்கலை வந்து அதை வந்து நாங்கள் காளான் வளர்த்து பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறோம், படிக்க வைப்போம். நாங்கள் அந்த வளர்ச்சி மூலியமாக அந்த காளான் வளர்ச்சி மூலியமாக நாங்கள் வந்து முன்னேற்றத்துக்கு வரணும்னு நாங்கள் அந்த பயிற்சிக்கு வந்தோம். எங்களுக்கு தெளிவாக சாரு அதனால் சொன்னாங்க. கொடுத்ததற்கு நன்றி. நரேந்திர மோடிக்கும் நன்றி. நம்ம ஊரக வேளாண்மைத்துறை சார்பாகவும் நம்ம வேளாண்மைத்துறையில் ஆத்மா திட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஆத்மா திட்டத்தில் உள்ள பயன்படுத்தி ரெண்டுத்தையும் கன்வர்ஜன்ஸ் பண்ணி அது மூலியமாக வந்து வர விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து அவங்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்குறோம். அதன் மூலியமாக அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கிறதும் பொருளாதாரத்தில் வந்து மேம்படுறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். முதல் கட்டமாக இதுவரையிலையும் 292 பேர் முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். முதல் கட்டமாக 53 பேருக்கு வந்து இன்றைக்கு வந்து இந்த பயிற்சியை நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க சார். சென்னையில் எந்தவித தளர்வும் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் மாநகரமே முடங்கியது. ராயபுரம், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட சென்னை மாநகரம் முழுவதும் ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து தினமும் 1000-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் நோய் தொற்று பரவலை தடுக்க 19 தேதி முதல் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. குறிப்பாக இன்று பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளும் நிறுத்தப்பட்டன. சென்னையில் அனைத்து உணவகங்களும் மூடப்பட்டுள்ளன. எனினும் அம்மா உணவகங்கள் மூலம் இலவசமாக உணவு வழங்கப்பட்டது. மொத்தத்தில் சென்னை மாநகரமே ஆட்கள் நடமாட்டமின்றி முற்றிலும் வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னையில் பல்வேறு இடங்களிலும் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகுந்த காரணங்கள் இன்றி வெளியே வரும் பொதுமக்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் மேலும் 2532 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதுவரை மொத்தம் 59,377 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 32,754 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 1,438 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் 53 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 757 ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் இன்று 1,493 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை 41,172 ஆக உயர்ந்துள்ளது. இன்றைய 31,401 மாதிரிகள் பரிசோதனையுடன் சேர்த்து இதுவரை மொத்தமாக 892,612 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 55.16% பேர் குணமடைந்துள்ளதாகவும் உயிரிழப்பு 1.27% உள்ளது என்றும் மாநில அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் உலகின் மருத்துவ புகலிடமாக இந்தியா திகழ்கிறது என்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர் விளாடிமிர் நொரோவ் கூறியுள்ளார்.
இந்திய மருத்துவத் துறையில் உள்ள தனது அனுபவத்தின் மூலம் பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்று தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 133 நாடுகளுக்கு இந்தியா இதுவரை மருந்துகளை அனுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது பொறுப்பு மிகுந்த நடவடிக்கை என்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பு நாடுகளின் ஆதரவுடனும் இந்தியா இத்தகைய பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆராய்ச்சி பணிகளில் இந்தியாவின் தலை சிறந்த நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இன்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது இதனை தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனத்த மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C வரை பதிவாகக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 24 மணி நேரத்திற்கு குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் குமரிக்கடல் பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் செல்ல வேண்டாம் என்றும், கேரள கடற்கரை, லட்சத்தீவு மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியத்திற்கு வித்திடும் யோகா சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. 6வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று பரவல் குறித்து துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. இந்திய சீன எல்லை விவகாரம், முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. ஜம்மு காஷ்மீர் இருவேறு தாக்குதல் சம்பவங்களில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்திய ராணுவம் நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2532. சென்னையில் 1493 பேருக்கு தொற்று உறுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.